பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு நேர்காணல சொல்லுவார், இந்த பல்லு படாம அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். அந்த வார்த்தையிலையும் அதை வந்து அண்ணாமலை போன்ற ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவங்க அதை பயன்படுத்திருக்க வேண்டாங்கிறது நமக்கு வேறு நிலைப்பாடு இருக்குது, அதில் நமக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் இந்த இடத்த அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டியது இருக்குது. காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிம்பளக்கடி பம்பா ஆப்பிரிக்க அணுக்கள் தான். அந்த ஆப்பிரிக்க அணுக்கள் பல்லு போடாமல் ஒரு விஷயத்தை எப்படி பக்குவமாக செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பார் போல் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட் தான் நம்ம தமிழ் கேள்வி வேல் வீச்சு, செந்தில் வேல், புரோட்டா வீச்சு, சீப்பு, முட்டை போண்டா, திராவிட அண்டா, போண்டா மூக்கன், இப்போ கடைசியாக நம்ம வச்ச பேர் வந்து ஆப்பிரிக்கானுக்கு ஜிம்பளக்கடி பம்பா. இந்த ஜிம்பளக்கடி பம்பா என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் ஒரு வீடியோ திமுகவையும் தமிழ்நாடு காவல்துறையும் வன்மையாக கண்டித்து, கடுமையாக கண்டித்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அப்படின்னாலாம் ஷாக் ஆகிட்டேன். வாவ், இந்த மனுஷன் இப்படியெல்லாம் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா இது வரைக்கும் திராவிட சொம்பு, திராவிட அண்டான்னு பேசிட்டு இருந்தவர் திராவிட கட்சியை எதிர்த்து பேசிட்டாரா? என்னங்க சொல்கிறீங்க? நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரி அவர்களால் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நீங்களாம் நினச்சிங்க அப்படின்னா எல்லாருமே உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கிங்க. அப்படியாப்பட்ட ஒரு கண்டன பதிவு கேட்டவொன்னு நல்லா மறந்துட்டேன். முதல்வர் ஸ்டாலின் எல்லாம் இந்நேரம் வந்து அவமானம் தாங்க முடியாமல் என்ன நிலைமையில் இருக்காருன்னு தெரில. இந்த மாதிரி திராவிட மாடலை தமிழ்நாடு போலீஸ் காவல்துறையை வந்து கண்டிக்கவே யாருமே கண்டிச்சது கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு கண்டன பதிவு தான் நேற்றைய தினம் அவர் இறக்கிய காணொலி. அந்த காணொலியுடைய விரிவாக்கம் தான் இந்த காணொலியாக இருக்க போகுது. பல பேர் கிட்ட கேட்குறீங்க, ஏன்ப்பா செந்தில் போட்டு எப்போ பார்த்தாலும் அடிச்சு தோசிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அவருடைய வேலையை அவர் செய்கிறாரு, செஞ்சுட்டு போட்டோம், நம்மளுக்கு வேலை இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இல்லைங்க, நம்ம சொன்னோம், செந்தில் பேர் வச்சாலே கவுண்டமணிகள் உதைக்கத்தான் செய்வாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் இந்த செந்திலுக்கு வந்து பல விதமான பேர்கள் இருக்குது. இதை வந்து கவுண்டமணிகள் மட்டும் இல்லை, எல்லாருமே சேர்ந்து உதைக்க தான் செய்வாங்க. அதுதான் இந்த செந்திலுக்கு உண்டான சிறப்பு அம்சம்னு சொன்னேன். அத்தோட சேர்த்து இல்லாமல் பல பேருடைய உண்மை முகத்தை கிழிக்கணும், இரட்டை நிலைப்பாடு அப்படிங்கிறத மக்களுக்கு அம்பலப்படுத்தணும். ஒரு சாரார் ஒரு குற்றத்தை செய்யும் போது ஒரு மாதிரி கண்டிக்கிறதும், ஒரு சாரார் ஒரு குற்றத்தை செய்யும் போது அப்படியே பல்லுப்படாமல் செய்கிறதும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை இந்த இடத்துல நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறதும் இந்த மாதிரி ஆட்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. அதை தோல் உரித்து மக்களுக்கு காட்ட வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிவிட்டு, அவர் ஸ்டைல்லையே சப்ஸ்கிரிப்ஷன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுங்க. மறக்காமல் நம்ம உறவுகள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் உறவுகளுக்கு பகிருங்க, நல்ல கருத்துக்கள் அனைவருக்கும் போய் சேரணும். அப்படி இப்படின்னு அவர் பேசுகிற அந்த மாடலேஷன் நமக்கு வரல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஜிம்பளக்கடி பம்பா, ஆப்பிரிக்கா அங்கிள். கிரிக்கெட் உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா, எங்களுக்கு தெரியாதா? ஹலோ மிஸ்டர் ஆப்பிரிக்கா அங்கிள், நல்லா இருக்கீங்களா? ஜிம்பளக்கடி பம்பா, உங்கள் சோத்தில் உப்பு இருக்கா? உப்பு போட்டு தான் சோறு திங்குறீங்களா? திம்பிங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெக்கமான சூடு சொரண இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா இல்லையான்னு கண்ணாடி முன்னால் நின்று ஒரு தடவை உங்களையே பார்த்து நீங்கள் கேட்டுக்குங்க. ஏன்னா இதை ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய அந்த சூழல் இருக்குது பாருங்கள். சத்யம் டிவியில் இருக்கும்போது ஜபம் பண்ணுறது, அடுத்தடுத்து எங்கள் திமுக இருந்தால் இப்போ திமுக முழுமையான அண்டாவாக மாறிடுறது. பாஜக பக்கம் போனீங்க அப்படின்னா உண்மையிலேயே ராமர் கோயிலுக்கு நீங்கள் காவடியே தூக்கியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல்கள் வருது. அதுக்காக தான் கேட்குறேன், கண்ணாடி முன்னாடி நின்று கேட்டு தெரிஞ்சுங்க. சரி, மணிப்பூரில் ஒரு பிரச்சனையாச்சு. அந்த பிரச்சனைக்காக செந்தில்வேல் கொடுத்த குரல் மிக மிக பயங்கரமானது, வலுவானது. சத்தியமா சொல்றேங்க, வயிறறிஞ்சு சொல்றேன், நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்களா, அவ்வளவு ஆத்திரம் கோபம் வருது. அந்த வீடியோலயே நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கெல்லாம் கண்ணீர் வருதோ இல்லையோ, குபீர் குபீர்னு சிரிப்பு பல இடங்கள்ல வந்திருக்கும். அப்படியாப்பட்ட அந்த காணொலிக்கு அப்புறம் பாரத பிரதமர் மோடியே, ஐயையோ இந்த மனுஷன் வந்து நம்மளுக்கு எதிராக வீடியோ போட்டால் நம்ம ஆட்சி கவுந்துரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக இந்த மனுஷன்ட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னால் மணிப்பூருக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அங்கே போகிறதும் தப்பு, போகாமல் இருக்கிறதும் தப்பு, என்ன பண்ணுறதுன்னு ஒரு குழப்பத்திலேயே பாரத பிரதமர் போயிட்டாரு அப்படிங்கிறது வேற விஷயம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கண்டனம். சரி, அதே போல் ஒரு கண்டன பதிவை இப்போது சமீபத்தில் நடந்துட்டுருக்கிற ஒரு தலித் பெண்ணு எம்எல்ஏவுடைய மருமகள் வீட்டில் பணி செஞ்சதுக்காக ஏற்பட்ட கொடுமைகளுக்கு நிகழ்ந்த கொடுமைகளை கண்டித்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் எப்படி பல்லு படாமல் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத சின்ன சின்ன கிளிப்பை வச்சு நீங்களே பார்த்துங்க. ஏன்னா காப்பிரைட் கிளைம் கொடுத்துருவார். 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்களை வேலை வாங்குவதே முதல்ல சட்டப்படி குற்றம், குற்ற செயல்கள் அப்படிங்கிறது அங்கிருந்தே தொடங்குகிறது. இது மிக 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 வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த சிறுமி கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற செய்தி, மாண்பு அல்லது மனித நேயம் அப்படிங்கிறது துளி இருப்பவர்களாலையும் என்ன செய்ய முடியாது, சகித்துக் கொள்ள முடியாது. எப்படி கண்டிச்சிருக்காரு பார்த்தீங்களா?
கண்டிக்கலையா? கண்டிச்ச மாதிரி தெரிலங்கிறீங்களா? இல்லைங்க, காவல்துறையை கண்டிச்சிருக்காரு. அரசு பற்றி பேச்சல இல்லை, சட்டமன்ற உறுப்பினரை சொல்லலை, இல்லை அந்த மருமகள் மகனை அவங்களையும் கண்டிக்கலை. இல்லை, கண்டிச்சு தாங்க இந்த வீடியோ போட்டிருக்காரு. முதல் 6 நிமிஷம் அவங்கள பற்றி தான் பேசியிருக்காரு, வன்மையாக கண்டிச்சிருக்காரு. எப்படி ஒரு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் நான் குரல் கொடுப்பனோ, என் மனசு எப்படி படாத பாடு பரிதவிப்பு தவிக்குமோ, அதே போல தான் இந்த சப்ஜெக்ட்டுக்கும் இந்த மேட்டருக்கும் நான் வருத்தப்படுறேன், வேதனை படலையா? திமுகவினுடைய எம்எல்ஏவினுடைய மகன், திமுக எம்எல்ஏவினுடைய மருமகள் என்று எண்ணி வழக்கு பதிவு செய்யாமல் இவர்களை காப்பாற்றும் முயற்சியில் இறங்கவில்லை. முதல்ல தமிழக அரசுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மிக விரைவாக அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இன்னமும் கைது செய்யப்படாமல் இருப்பது அப்படிங்கிறது கண்டனத்திற்குரியது. இன்னும் கடுமையான சட்டங்களின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். இந்த அரசு உணர்ந்து கொண்டு, காவல்துறை உணர்ந்து கொண்டு, கடும் சட்டங்களின் கீழ் இவர்களின் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டால் எப்படி கதறுவேனோ அதே பாதிப்போ, அந்த உணர்வோடு நாங்கள் இங்கே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். இல்லைங்க, பட்ட மாதிரி தான் எனக்கு. ஓ, என் கண்ணில் பிரச்சனைங்கிறீங்களா? தெரில, இருக்கலாம். இதில் உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு பெண் இல்லை, மணிப்பூர் பிரச்சனைக்கு எப்படி பேசினாரு? கண்ணில் ரத்தத்தை வர வச்சு நெஞ்சு பத பதைக்குது. டேய், நாடு எங்கடா போயிட்டு இருக்குது? சா, வேற மாதிரி இருக்குல்ல. இந்த பிரச்சனைக்கு எப்படி பேசுறாரு? இவர்களின் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். ஆமாம், கொஞ்சம் குரல் கம்மியாக தான் இருக்குல்ல. இல்லை, இந்த பாதிப்பை ஏற்படுத்தின அந்த மருமகளுக்கும் அந்த மகனுக்கும் கண்டன குரலே கொடுக்கலையே என்ன நீங்க? ஏன், திமுக கருணாநிதி எம்எல்ஏவுடைய மகன் மருமகள் அப்படிங்கிறதுனாலயா? இல்லை, எம்எல்ஏ வந்து சொல்லிட்டாரு, எனக்கு இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, நான் உங்கள் வீட்டுக்கு போய் 7 வருஷம் ஆயிடுச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நீங்கள் என்ன வேணால் பேசலாமே? பேச மாட்டீங்க. இல்லை, நீங்கள் பேசணும் எதிர்பார்த்து தான் நம்ம இதெல்லாம் பார்த்தோம். முதல்ல 6 நிமிஷம் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு, அதுக்கடுத்து 12 நிமிஷமாக நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க. அந்த பிரச்சனையை பற்றி பேசி ஏதாவது ஒரு தீர்வு காண்றதுக்காக எப்படி மணிப்பூருக்காக குரல் கொடுத்து பிரதமரை ஆட்டங்காண்ட வச்சிங்களோ, அதே போல் இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்து இந்த பிரச்சனையை ஏற்படுத்தியவங்களை ஒரு ஆட்டங்காண வைப்பீங்கன்னு பார்த்தா வன்மையாக கண்டிக்கிறதுங்கிறத நிறுத்திட்டீங்க. அதுக்கு மேலே என்னப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மணிப்பூருக்கு எப்படி கதறினீங்களோ அதே மாதிரி கதறி இருக்கணும். எங்க போயிட்டு இருக்குது நாடு? வயிறு எரியுது, சீரியஸா சொல்றேன். போலோ பாரத் மாதா கிச்சே, போலோ பாரத் மாதா கிச்சே, எப்பா பாரு, போலோ பாரத் மாதா கிச்சே. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க துப்பு இல்ல, போலோ பாரத் மாதா கிச்சே, ஒரே போலோ பாரத் மாதா கிச்சே தான். சில உதாரணங்கள் சொல்றேனே. மணிப்பூர் பிரச்சனை ஆன உடனே நீங்க எப்ப வீடியோ போட்டீங்க? இந்தியா வந்து இறங்கின உடனே, காலையில 4:30 இந்தியா வந்து இறங்கியிருக்கிறேன். கரெக்ட், அமெரிக்காவிலேருந்து வந்த உடனடியாக ஒரு வீடியோ பார்க்குறேன், பார்த்த உடனே ஒரு வீடியோ போடுறேன். கரெக்டாக அப்படி அவ்வளவு வேகமாக செயல்பட்ட நீங்கள், இந்த பிரச்சனை 18ஆம் தேதி நடக்குது, 18ஆம் தேதி தான் நியூஸ்க்கு வருது. பிரச்சனை 6 மாதமாக 7 மாதமாக நடந்துட்டுருக்குது, செய்திக்கு வர்றது 18ஆம் தேதி என் நினைவு சரியாக இருந்தால். அப்போ இருந்து இன்றைக்கி தேதி 25, கிட்டத்தட்ட 1 வார காலம் முடிஞ்சிருச்சு. இந்த 1 வார காலமாக வயசுக்கு வந்துருந்தீங்களா? உங்களுக்கு ஏதாவது சடங்கு பண்ணிகிட்டு இருந்தாங்களா? கேட்குறேன், இந்த 1 வார காலமாக வயசுக்கு வந்து சடங்கு தான் பண்ணிருந்தாங்களா உங்களுக்கு? அது வரைக்கும் ஏன் தூங்கிட்டு இருந்தீங்க? ஒரு நாளைக்கு 2 வீடியோ 3 வீடியோ பாஜக, நிர்மலா சீதாராமன், வானதி சீனிவாசன் ஆளுநரும் திரும்ப அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்கிறீங்களே. தமிழ்நாட்டில் இப்போ இந்த பிரச்சனை 7 நாளாக நடந்துட்டுருக்குதே, 7 நாளாக கோமாவில் இருந்தீங்களா? இல்லை பொட்டையாக கண்ணு கண்ணு போயிருச்சா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் 7 நாளாக பேசாமல் இப்போது எவிடன்ஸ் கதிர கூட பேசினேன், தோழர் அவர் வந்து அது சொன்னார், எனக்கு தெரிஞ்ச காவல்துறை நண்பர்கள்ட்ட பேசினேன், அவங்கள இதை சொன்னாங்க. ஒரே ஒரு கேள்வி, மணிப்பூரில் இருந்த வேகம் ஏன் இங்கே இல்லை, ஏன் இப்போ இல்லை? அப்போ பாதிக்கப்பட்ட உடனடியாக வந்து பேசணும்னு தோணுச்சு, தப்பே இல்லை, பேசுங்க, கரெக்டு. நானும் அந்த பிரச்சனைக்கு உடனடியாக ரியாக்ட் பண்ண போட்டேன் வீடியோ, ஒன்றும் தப்பே இல்லை, மாற்றுக்கிறது இல்லை. இப்போ அதே மாதிரி ஏன் ரியாக்ட் பண்ணலங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு என்ன பதில் நான் சொல்லிட்டா? ஏன்னா பாதிப்பை ஏற்படுத்தியது திமுக எம்எல்ஏவுடைய மகனும் மருமகளும். இந்த பிரச்சனையை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா திமுக அரசை கண்டிக்கணும், திமுக முதலமைச்சருக்கு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையை கண்டிக்கணும், ஏன் கைது செய்யலைன்னு கேள்வி கேட்கணும். இந்த கேள்வியை கேட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சோறு கிடைக்காது, சோற்றுல உப்பு போட்டு திங்க முடியாதுங்கிற ஒரு எண்ணம். கரெக்டாக சோறே கிடைக்காது, அப்புறம் எப்படி உப்பு போட்டு திங்கிறது? அதான மேட்ரு. அதுக்காக தானே இந்த 7 நாளாக பொத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியை நான் கேட்கலை, பொதுமக்கள்லாம் கேட்குறேங்க. நான் உங்கள் மேலே ஒரு மானபங்கமாக மரியாதை வச்சுருக்கேன் ஆப்பிரிக்கானுக்கு. நம்மளாம் அப்படி கேள்வி கேட்போமா? சொல்லுங்கள், ஒரு பிரச்சனை உத்தரப்பிரதேசத்தில் நடந்தாலோ,
மணிப்பூரில் நடந்தாலோ, மாப்பில நடந்தாலோ, குஜராத்தில் நடந்தாலோ உடனடியாக ரியாக்ட் பண்ணுற தமிழ் கேள்வி செந்தில் வேல் வீச்சு இந்த பிரச்சனைக்கு ஏன் ரியாக்ட் பண்ணலை அப்படிங்கிற முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, 7 நாள் ஆச்சு இந்த பிரச்சனை நடந்து, நேற்று சரி இன்னையோட இன்னைக்கு விட்டுருங்க, நேற்று வரைக்கும் 6 நாள் ஆச்சு. இந்த 6 நாளாக காவல்துறை அதிகாரி யாரையுமே கைது பண்ணலை, ரெண்டு பேரையுமே கைது பண்ணலை, தலைமறைவு. அதுக்கு நீங்கள் என்ன கண்டிக்கிறீங்க? தலைமறைவாகிட்டாங்க, பெங்களூரில் போயிட்டாங்க, எங்களால் கண்டுபிடிக்க முடியல, ட்ரேஸ் பண்ண முடியல. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஆடியோ பதிவு பண்ணி மீடியாவுக்கு செய்தி அனுப்புவாங்க, வக்கீலை வச்சு எல்லாத்துக்குமே தெரிகிற மாதிரி பெயிலுக்கு முயற்சி பண்ணுவாங்க. என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிற அப்டேட்டு அவங்களுக்கும் தெரியுது. அந்த அளவுக்கு பாதுகாப்பாக தலைமறைவு ஆயிட்டாங்களா, தலைமறைவு ஆக்கி வச்சாங்களா, அவங்கள சிறைக்கு செல்லக்கூடாதுன்னு பாதுகாத்து வச்சாங்களா, இப்போ பெயில் கிடச்சிருச்சு, சிறைக்கு போக போகிறதில்ல, இன்னைக்கு வழக்கு போய் நீதிமன்றத்தில் அந்த விசாரணை செஞ்சு அதுக்கு முன்னாடியே இந்த பெண்மணிக்கிட்ட உக்காந்து சமரசம் பேசி டீலிங் நடந்து ஏதாவது நஷ்டஈடு இது கொடுத்தோம்னா இந்த பிரச்சனை யாருக்குமே தெரியாமல் நீங்கள் எண்ணி பாருங்கள், நினச்சி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இனி ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு பிரச்சனை நடந்தால் நம்ம யாருக்குமே நினைவில் இருக்காது. அந்த அளவுக்கு உண்டான வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. 1 வாரமாக இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனை வேலையும் அந்த மகளும் மருமகளும் செஞ்சுருக்காங்க. உடனடியாக காவல்துறை இருந்ததுன்னு நான் சொல்லலை, தமிழக அரசு இருந்ததுன்னு நான் சொல்லலை, ஆனால் யாரோ இருக்காங்கங்கிற நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியுதா இல்லையா? காவல்துறைன்னு நான் சொல்லலை, தமிழக அரசுன்னு நான் சொல்லலை, அவங்க அப்பா கருணாநிதி எம்எல்ஏ அவரையும் நான் சொல்லலை, ஆனால் யாரோ இருக்காங்க. அந்த யாரோ யார், அதை பற்றி ஏன் நீங்கள் கேள்வி கேட்கலை? அதை பற்றி ஏன் வன்மையாக கண்டிக்கலை? இவ்வளோ பெரிய பிரச்சனை மணிப்பூரில் நடந்திருக்கு, ஒரு நடவடிக்கை இல்லை, ஒரு பிரதமர் நேரில் விசிட் இல்லை, என்னென்னமோ பேசுனீங்களே, ஒரு தலித் பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதுக்காக சிஎம் ஆஃபீஸ்லேருந்து அஃபிஷியலாக வந்த ஏதாவது மெசேஜ் சோர்ஸு கண்டனங்கள் எதுவுமே இல்லையே. வன்கொடுமைக்கு எதிராக இந்த அரசு செயல்படும் ஒன்றுமே இல்லையே. ஏன் இல்லை? வேங்கை வயல் பிரச்சனையா, அங்கே ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் பாதிக்கப்படுதா, குரல் கொடுக்கணுமா? கொடுக்க மாட்டோம். கிருஷ்ணகிரியில் ஒரு மாவட்டத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களை ஆந்திர காவல்துறை வந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போகுதா, அங்கே ஒரு பிரச்சனையா? அங்கேயும் இதே மாதிரி வன்கொடுமைகள் நடக்குதா? ஒன்றுமே பேச மாட்டோம். இப்போ ஒரு தலித் சிறுமி பாதிக்கப்படுதா, பாதிக்கப்பட்ட அந்த பிரச்சனையா, அதுக்கும் ஒன்றுமே பேச மாட்டோம். ஏன் பேச மாட்டீங்க? புணமாயிருவீங்களா? நான் கேட்கல இந்த கேள்வியை, நான் உங்கள் மேலே மானபங்கமாக மரியாதை வச்சுருக்கேன். இந்த கேள்வியெல்லாம் பொதுமக்கள், நெட்டிசன்கள், ட்விட்டர் ஹேண்டில் பண்ணுறவங்கெல்லாம் கேட்டுட்ருக்குறாங்க. அதனால் நினைவுபடுத்துகிறேன் உங்களுக்கு, நீங்கள் மணிப்பூரில் கண்டித்த கண்டிப்புக்கும் இங்கே கண்டித்த கண்டிப்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இது 2வது கேள்வி. 3வது கேள்வி, இந்த பிரச்சனையை நீங்கள் எடுத்து இப்போ ஏன் பேசுனீங்கன்னு நான் காரணம் சொல்லட்டுமா? யாருமே சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். ஆனால் நான் காரணம் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கா செக் பண்ணுறீங்களா? ஏன்னா எங்கே பிரச்சனை நடந்தாலும், எங்கே பிரச்சனை நடந்தாலும் ஒரு அதுவும் ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னா, அதுவும் ஒரு தலித் பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா, உடனடியாக குரல் கொடுக்குற தமிழ் கேள்வி செந்தில் வேல் வீச்சு இந்த பிரச்சனைக்கு 7 நாளாக ஊறப்படுறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். 7வது நாள் வந்து பேசுறதுக்கு உண்டான காரணம் என்னங்கிறது இப்போ சொல்கிறேன். எடப்பாடியார் பழனிசாமி இதுக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு ஒன்று அறிவிக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்க, கரெக்டாக? காரணம் சரியாக இருந்துச்சா? 6 நிமிஷம் 18 நிமிஷம் காணொலியில் 6 நிமிடம் அந்த பிரச்சனையை பற்றி பேசி எவிடன்ஸ் எதிர் வந்துடுறாரு, அதில் காவல்துறை நண்பர்கள் வந்துடுறாங்க, திமுக அரசுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நடவடிக்கை தயாராக இருக்குது, அவங்க வந்துடுறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவருக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவர் அறிக்கையை விட்டுட்டார், அது எல்லாத்துக்கும் தெரியும், அவரும் உள்ளே வந்துடுறாரு, பாதிக்கப்பட்ட பெண் அவங்களும் உள்ளே வந்துடுறாங்க, பாதிப்பை ஏற்படுத்தி அந்த 2 பேரும் உள்ளே வர்றாங்க. 6 நிமிஷத்தில் இத்தனை கேரக்டர் உள்ளே வருது, அந்த 2 கேரக்டர் செஞ்சது தப்பு, வன்கொடுமை, அவ்வளவுதான். ரத்தம் கொதிக்குது, வயிறு எரிஞ்சு சொல்ற, நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற எந்த வார்த்தையுமே வன்மையான கண்டனங்கள் உங்கள்ட்ட இருந்து வரவே இல்லை. இந்த பிரச்சனைக்காக பேசின மற்ற யூடியூபர்ஸ் எல்லாருமே இந்த பாதிப்பை ஏற்படுத்திய அந்த கணவனையும் மனைவியையும் பயங்கரமாக திட்டினாங்க, எல்லாருமே திட்டினாங்க. சட்டமன்ற உறுப்பினரை யாருமே எதுவுமே சொல்லலை, தமிழக அரசு சொல்லலை. ஆனால் இவங்கள கேட்டாங்க, ஏமா நீயும் ஒரு பொண்ணு தானே, நீ இப்படி ஒரு பொண்ணுக்கு சக பெண் இனத்துக்கு இப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறியே, உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கல்லோ, நீ
நீயும் ஒரு பெண் வயிற்றுல தானே வந்திருப்பேன்னு பல விதமான கேள்விகளை பல பேர் அவங்கவுங்க ஸ்டைலில் கேள்வி வச்சாங்க. ஒரு கேள்வி கூட இந்த ஆள் வைக்கல. அதே போல அந்த பெண்ணுடைய கணவன் அவனையும் கூட வச்சுக்கிட்டே இந்த பெண் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கா. அந்த கணவன் தன் மனைவிட்ட இல்லைம்மா இந்த மாதிரிலாம் பண்ணாத, இதெல்லாம் தப்பு, என்னுடைய அப்பா வந்து பொதுப்பணியில் இருக்காரு, நாளைக்கு இதெல்லாம் வெளியில் போச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு, இது செய்யாதேன்னு கண்டிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லி கேள்வி வச்சாங்க. அந்த மாதிரி ஏதாவது கேள்வி வச்சிருப்பாரான்னு பார்த்தா அப்படியும் ஒரு கேள்வி வைக்கல. பொதுவாக இது வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்க, இன்னும் கடுமையான வழக்குகள் போட்டிருக்கணும், ஆனால் போடலை. இந்த கொடுமை எப்படி ஊப்பியில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் நான் கத்துவனோ கதறுவனோ அதே போல தான் இப்போவும் எனக்கு மனது வெதும்புது விம்புது தேங்குது அப்படின்னு பல உருட்டுக்கள். ஆப்பிரிக்கான்கள், நீங்கள் பொதுவாக சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம வீட்டில், நம்ம தெருவில், நம்ம ஊரில், நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். மாற்றுக்கருத்து இல்லை, ஊப்பி மணிப்பூர் எங்கே வேணால் குரல் கொடுங்க, தப்பு இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் யார் பேசுவா? 7 நாள் கழித்து வந்து தான் நொட்டுவீங்க. அதுவும் எடப்பாடியார் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன்னு சொன்ன உடனே அவருக்கு கேள்வி வச்சு தான் வீடியோ போட்டிருக்கீங்களே தவிர பாதிக்கப்பட்ட பெண்காக நீங்கள் பேசவே இல்லை. பாதிப்பை ஏற்படுத்தினவங்களுக்கு எதிராகவும் நீங்கள் பேசலை. காவல்துறைக்கு அந்த பின்னால் இருந்து செயல்பட்ட காவல்துறையோ தமிழக அரசோ இல்லை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவர் கருணாநிதி அவர்களோ யாரோ ஒருத்தர் அவங்கள காப்பாற்றி சேவ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு எதிராகவும் நீங்கள் பதிவு போடலை. யாரோட முயற்சியும் இல்லாமல் அந்த இருவரும் தப்பிச்சு போயிருக்க வாய்ப்பே கிடையாது. யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும், அதனால தான் போயிருக்காங்க. அந்த நிகழ்வு நடந்ததை பற்றி ஒரு கண்டன குரல் பதிவு எதுவுமே இல்லை. கேட்டால் முட்டை போண்டாக்கு டை கட்டின மாதிரி ஒரு மூஞ்சை வச்சுட்டு குரலற்றவன் குரல்னு பீத்திக்கிறது. சரி, காவல்துறை சிறப்பாக தான் செயல்படுது, நல்லா தேடுது, நல்லா செய்கிறாங்க காவல்துறை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. காவல்துறை மட்டும் இல்லை, தமிழ்நாடு அரசு யாரெல்லாம் நீங்கள் நல்ல முயற்சியில் தான் இருக்காங்க, சட்ட ஒழுங்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கன்னியாகுமரி குடித்தொழில கொலை செய்யப்பட்டது, இப்போ வரைக்கும் ஒருத்தரை கூட காவல்துறையாக போய் கைது செய்யலை. ஏன் தமிழ்நாடு அரசு காவல்துறை யாருக்கிட்ட இருக்குது? ஏன் அந்த நடவடிக்கை இன்னும் எடுக்காமல் இருக்காங்க? காரணம் யார், காரணம் என்ன? அந்த 13 பேர் வழக்கில் குற்றவாளிகள், அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் சரணடைஞ்சிருக்காரு, மீதி 12 பேர் தலைமறைவாக இருக்காங்க. 12 பேரும் காவல்துறையை விட தமிழ்நாடு இப்போ ஸ்காட்லாண்டு யார்டுக்கு நிகராக இருக்கக்கூடிய காவல்துறையை விட புத்திசாலிகளா? இல்லை இவங்க 12 பேர் புத்திசாலிகள், தலைமறைவாக இருக்கிறதுக்கு அதிகமான இடங்கள் தமிழ்நாட்டில் இவங்களுக்கு தெரியும் அப்படின்னா காவல்துறை என்ன பண்ணுது? கேள்வி வருமா இல்லையா? சிறப்பாக செயல்படலை அப்படிங்கிறது யதார்த்தமாக தெரியுதா இல்லையா? இல்லைங்க, நீங்கள் ட்விட்டு போடுறவனா வழக்கு போட்டு கைது பண்ணுறீங்க, ஃபேஸ்புக்கில் ஏதாவது அரசை விமர்சித்து போட்டால் கைது பண்ணுறீங்க, மீம்ஸ் போட்டால் கைது பண்ணுறீங்க, மேடையில் பேசுனா கைது பண்ணுறீங்க, அவங்களையெல்லாம் உடனடியாக ட்ரேஸ் பண்ணுறீங்க. கொலை செஞ்சுருக்காங்க, கொலை செஞ்சு இன்றைக்கி ஒரு குடும்பம் நடுத்தருவில் நிற்கிது. பாதிப்பை ஏற்படுத்திட்டு ஒருத்தன் போயிட்டான், பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதி என்ன? சரியான நேரத்தில் போய் வழங்கணுங்க. அது கைது கூட பண்ண முடியல, ஒருத்தரை கூட காவல்துறையாக முன் வந்து கைது கூட பண்ண முடியல. அப்போ யாரோ பின்னால் இருந்து அவங்கள கைது பண்ண விடாமல் தடுத்துட்டு இருக்காங்கிறது புரியவே இல்லையா? அதில் பேசிக்காகவே யாரோ அவங்கள பாதுகாக்க நினைக்கிறாங்க. இது வந்து நம்ம கட்சி, நம்ம ஆள், நம்ம கூட்டம் அப்படிங்கிறதுக்காக இவங்களை சேவ் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை யாரோ பண்ணுறாங்க. யாரும் நான் சொல்ல வரல, தமிழ்நாடு அரசாக இருக்கலாம், காவல்துறையாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், குளித்தலை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், அமைச்சராக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம்ல. 12 பேரையுமே அங்கே ட்ரேஸ் பண்ண முடியாமல் இருக்குது. இல்லை அந்தளவுக்கு மோசமாக இருக்கா தமிழ்நாடு காவல்துறை? இப்போ யாரோ பின்னாலிருந்து ப்ரெஷர் கொடுத்து எங்கே இருக்காங்கன்னு கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது, தெரிகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. யாராவது ஒருத்தர் 2 பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் இருக்கலாம், ஒன்றே 12 பேர் கூட்டமாக இருக்கணும், இல்லைன்னா தனித்தனியாக எங்கேயோ பிரிஞ்சு போயிருக்கணும், அப்படி யாராவது ஒருத்தர் 2 பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் மீதி இருக்கிறவங்க எல்லாருமே தெரியும். மீதி இருக்கிறவங்களும் எழுதி வச்சுக்கோங்க, பெயில் கிடைக்கணும், இல்லைனா எங்கேயாவது சரணடைவாங்க. காவல்துறையாக தனிப்படை அமைச்சு தேடி கொண்டு போய் பிடிச்சி கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எழுதித்தர்றேன், அதை கண்டித்து வீடியோ போட்ட மாதிரி இது இதை நீங்கள் கண்டித்து வீடியோ போட போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் எந்த மாதிரியான டிசைன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், போட போகிறது கிடையாது. ஆனால் காவல்துறை வந்து இதுக்கு முயற்சி பண்ணாங்க, கைது பண்ண முடியலன்னு ஒரு முட்டு கொடுத்தீங்க பாருங்கள். அப்படி இல்லை, காவல்துறை யாருக்கு ஃபேவராக செயல்படுதுங்கிறது தெளிவாக தெரியுது. நான் சொல்லலை, மக்கள்
ட்விட்டர், ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா, பல பல யூடியூப் சேனலில் சாட்டை துரை முருகன், தம்பி வலையொலியில் இடுமவனம் கார்த்திக், இப்படி பல பேர், சவுக்கு சங்கர், இப்படி பல பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. காவல்துறையிடம் மெத்தனத்தனம் தான் இது அப்படின்னு சொல்லி. நான் பொதுவாக காவல்துறைன்னு மட்டும் சொல்லலை, எல்லாருமே யார் வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். யாராக வேணால் இருக்கலாம், காவல்துறையாக இருக்கலாம், அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம், கட்சியாக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம், நீங்களாக கூட இருக்கலாம், நானாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கிறது அரசாங்கம் தான் கொடுக்க முடியும். உட்காந்து நாங்கள் பேசுகிறதுனாலையோ, நான் பேசுகிறதுனாலையோ, நீங்கள் பேசுகிறதுனாலையோ நடக்க போகிறதில்ல. ஆனால் குறைஞ்சபட்சம் எல்லோரும் இதை பற்றி பேசும்போது ஒரு சின்ன அழுத்தம், ஓ இது நாலு பேருக்கு போய் சேரும்போது இப்படியெல்லாம் தமிழ்நாடு அரசு, இப்படியெல்லாம் காவல்துறை, இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்குதா அப்படிங்கிறது தெரியும். தெரியணும் மக்களுக்கு, தெரியப்படுத்த வேண்டிய வேலை தான் ஊடகவியலாளராக நீங்கள் செய்கிறீங்க, யூடியூபராக நானும் செய்கிறேன். இதுதான் யதார்த்தமான விஷயம். அதில் ஒரு நேர்மை இருக்கணும் அப்படிங்கிறதான் குறைஞ்சபட்சம் உங்களோட எதிர்பார்க்கறது. 7 நாளைக்கு அப்புறம் ஒரு உயிர் போயிருச்சுன்னா அதை புதைச்சி அது காஞ்சி மண்ணோட மக்கினதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு வராதிங்க. மணிப்பூருக்கு பாரதிய ஜனதா கட்சி பிரச்சனை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதுக்காக உடனே வந்த நீங்கள், குஜராத்தில் சில பெண்கள் இந்த கேரளா ஸ்டோரி ரிலேட்டடாக ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதுக்கு உடனடியாக 2 மணிக்கு செய்தி வருது, 3 மணிக்கு வீடியோ ரெக்கார்டு பண்ணி 4-5 மணிக்கெல்லாம் அந்த டைமில் காணொலி போட்டிங்கன்னு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவ்வளோ வேகமாக குதிச்ச நீங்கள், ஊபி மாப்பி இந்த மாதிரி இடங்கள்லாம் பாதிக்கப்பட்ட தலித் அப்படின்னு யாராவது இருந்தாங்க அப்படின்னா, ஒரு பள்ளி மாணவன் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியில் வந்தோன்னா உடனடியாக வீடியோ போடுறேன். நீங்கள் இப்போ 7 நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறீங்க, அதுவும் வன்மையாக கண்டிக்காமல் லேசாக மேம்போக்காக பள்ளுப்படாமல் பண்ணுறேன் நீங்கள், அதுவும் எடப்பாடியார் வந்து இதுக்கு கண்டனம் கொடுத்துட்டாரு, அவர் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாரு அப்படின்னு அவருக்கு கேள்வி வைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களை எப்படி நடுநிலைவாதி, நடுநிலைவாதின்னு சொல்ல மாட்டீங்க, திமுக அண்டா நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, இல்லை எப்படி குரலற்றவன் குரல் நீங்கள் சொல்ல வர்றீங்கன்னு தான் புரிய மாட்டேங்குது. அதை மட்டும் தெளிவாக கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க அப்படிங்கிறதுக்காக தாழ்மையாக இல்லை இல்லை, சோத்தில் உப்பு போட்டு திங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த டேகை எடுத்துருங்க. நான் திராவிடத்தின் குரல், திராவிடர்களுக்கான குரல் அப்படிங்கிற மாதிரி பேரை மாற்றுங்க. ஏற்கனவே தமிழ் கேள்வி அப்படிங்கிற பேரை மாற்றிட்டு திராவிட கேள்வின்னு மாற்றிடுன்னு சொல்லி உங்கள்கிட்ட பல பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் மாற்ற மாட்டேங்கிறீங்க, தமிழ் கேள்வி தான் வச்சுருக்கீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், குரலற்றவன் குரல் அப்படிங்கிற டேகில் என்னை மாற்றிட்டு திராவிடர்களின் குரல், திராவிடத்தின் குரல் அப்படிங்கிற மாதிரி பேரை வச்சுட்டீங்க, டேகை வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. யாரும் உங்கள்கிட்ட எந்த கேள்வியும் இல்லை இல்லை, அப்பளும் கேள்வி கேட்போம், உங்களை அடிச்சு துவைக்காமல் விட மாட்டோம், உங்கள் உண்மை முகத்தை கிழிக்காமல் விட மாட்டோம். நன்றி.